वेलकम टू एम हेच मैक्स चैनल ऐलाम वगुप्पु मैक्स ला पर्वम ओन्नु पैची रेंडु पुल्ली नालु ला एट्टाव सम पारंगा क्वेश्चन पाकलाम ओर इणैहरत्तिन अडिपक्कमुम उयरमुम एलु इस्टु मूणु एन्र वीधत्तिल उल्लन अदन उयरम 45 सेंटीमीटर एनिल अदन परप्पलवै काण्क अदावदु अडिपक्कमुम उयरमुम नम्मलुक्कु अलवु कोडुत्तिरुंदांग அடிப்பக்கமும் உயரமும் அளவு கொடுத்துருந்தாங்க முந்தின சம் வரைக்கும். ஆனால் இப்போ வந்து விகிதத்தில் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதில் உயரம் வந்து 45 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதன் பரப்பளவை காண்க. அப்படின்னா அடிப்பக்கம் கண்டுபிடிச்சாதான் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்க்கலாம். அடிப்பக்கமும் உயரமும் உள்ள விகிதம் என்ன கொடுத்துருக்குறாங்க? 7:3 கொடுத்துட்டாங்க. உயரம் வந்து 45 சென்டிமீட்டர். இப்ப விகிதம்ங்கிறது பைல எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அடிப்பக்கம் அப்படின்னா பி பை ஹெச். பி பை ஹெச் என்ன கொடுத்துருக்குறாங்க? 7:3. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கணும் அப்படின்னா மூணோட பி பெருக்குனீங்கன்னா 3b அடுத்தது 7h. இப்போ நம்மளுக்கு ஹெச்சோட மதிப்பு தெரியும், என்னது? 45. இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பி வந்து பி மட்டும்தான் வேணும், இந்த மூணு இருக்குது, மூணு அன்சைட் போனால் வகுத்துலாம் போகும். அப்படின்னா 7:45/3. இப்போ 3 × 45 அடிக்கலாமா? 1 × 3, 1 × 3, 1 × 3 மீதி 1 = 15னா 5 × 3 = 15. இப்போ 7 × 15 என்ன பண்ணிக்கணும்? பெருக்கிக்கணும். இப்போ 7 × 15 பெருக்கினா 7 × 5 = 35, மீதி 3 × 7 = 10. அப்படின்னா பியோட மதிப்பு 105 சென்டிமீட்டர். இப்போ பியோட மதிப்பு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இணைகரத்தினுடைய பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவு என்னது? b × h சதுர அலகு. இப்போ பி எவ்வளவு? 105 × h வந்து எவ்வளவு? 45. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். 105 × 45, 5 × 5 = 25. இங்கே 2 போடுவீங்க, 0 × 5 = 0ங்கிறதுனால 2 × 5 = 5. அடுத்து 4 போட்டிங்கன்னா 4 × 5 = 20, மீதி 2 × 0 = 0, 2 கூட்டிக்கிறோம், 1 × 4 = 4. அப்படின்னா 5, 2, 7, 4. அப்படின்னா 4725 சதுர சென்டிமீட்டர் தான் இணைகரத்தினுடைய பரப்பளவு. ஓகேங்களா? அதாவது விகிதத்தில் கொடுத்துருக்குறாங்க, அதிலிருந்து அடிப்பக்கம் கண்டுபிடிச்சி அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு பரப்பளவு கிடச்சிரும். அவ்வளோதான் அந்த சம். அதுக்கு அடுத்தது 9வது சம் பார்க்கலாம். 9வது சம் பாருங்கள். ஏசி சமம் 24 சென்டிமீட்டர். இப்போ உங்களுக்கு படமும் கொடுத்துருக்குறாங்க. ஏசி வந்து 24 சென்டிமீட்டர். பிஇ சமம் பிஎஃப் சமம் 8 சென்டிமீட்டர். அதாவது பிஇ டிஎஃப் வந்து 8 சென்டிமீட்டர். எனில் படத்தில் உள்ள ஏபிசிடி என்ற இணைகரத்தின் பரப்பளவை காண்க. இப்போ பாருங்கள், இணைகரத்தை இந்த மூலைவிட்டத்தை இணைக்கும்போது நம்மளுக்கு என்ன உருவாகுது? 2 முக்கோணங்கள் உருவாகுது. இப்போ முக்கோணத்தினுடைய 2 முக்கோணம் சேர்ந்தது தான் வந்து என்னது? ஒரு இணைகரம் இல்லையா? இப்போ முக்கோணத்தினுடைய 2 முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இணைகரத்தினுடைய பரப்பளவு கிடைச்சிரும். இப்போ முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்னது? 1/2 × b × h தெரியும். இப்போ அடிப்பக்கம் வந்து என்னதான்? 24. 2 முக்கோணத்துக்குமே அடிப்பக்கம் 24. உயரம் என்னதான்? 8. அப்படின்னா 2 முக்கோணத்துக்கும் அடிப்பக்கமும் உயரமும் சமம். இப்போ கணக்கு பார்க்கலாம் பாருங்கள். இன்ன இப்போ வந்து இந்த இடத்துல படம் போட்டுக்கலாம். இங்கே படம் போடுறேன் நான். இப்படி படம் போட்டிருக்காங்க. இது ஏ பி சி டி. இப்போ இது வந்து நம்மளுக்கு மூலைவிட்டம். இது வந்து எத்தனைன்னு சொல்லிட்டாங்க? 24 சென்டிமீட்டர். 2 முக்கோணத்துக்குமே வந்து இந்த மூலைவிட்டம் அடிப்பக்கம் ஒன்று தான். இதனுடைய உயரம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர். அதாவது பிஇ இது வந்து டிஎஃப், இது என்னது? 8 சென்டிமீட்டர். அப்படின்னா இணைகரத்தினுடைய பரப்பளவு அப்படின்னா முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு ப்ளஸ் முக்கோணம் ஏடிசியின் பரப்பளவு. ஓகேவா? இப்போ முக்கோணத்தின் பரப்பளவு நம்மளுக்கு தெரியும். முக்கோணத்தின் பரப்பளவு நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. 1/2 × b × h. இப்போ இதுக்கு என்ன வரும்? 1/2 போட்டுக்கிறோம். இந்த ஏபிசிடி முக்கோணத்துக்கு அடிப்பக்கம் என்னது? ஏசி. இன்ட்டு உயரம் என்னது? பிஇ. அடுத்தது ப்ளஸ் இதுக்கு வந்து 1/2 × ADC. இதுக்கு வந்து அடிப்பக்கம் வந்து ஏசி, உயரம் வந்து டிஎஃப். இப்போ அடுத்தது 1/2 போட்டாச்சு. நம்மளுக்கு ஏசி என்னன்னு தெரியும், 24.
பிஇ என்ன தெரியும், 8 ப்ளஸ் அரை இன்ட்டு ஏசி வந்து 24, டிசி வந்து 8 அப்படிங்கிறது தெரியும். இப்போ பாருங்கள், இதை அடித்தோம்னா இது 4, இதை அடித்தோம்னா நம்மளுக்கு 4. இப்போ இது ரெண்டையும் பெருக்கலாமா, 4 × 4 = 16, மீதி 1, 4 × 2 = 9, இதை பெருக்கலாம், 4 × 4 = 16, மீதி 1, 8 × 9 = 9, அப்படின்னா 96 96 நம்ம கூட்டிக்கலாம். 6 6 கூட்டினா 12, மீதி 1, 9 × 1 = 10, 19, அப்புறம் 192 சதுர சென்டிமீட்டர். அப்புறம் இணைகரத்தினுடைய பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டர். அவ்வளோதான், ரெண்டு முக்கோணத்தினுடைய பரப்பளவுகளை கூட்டினா இணைகரத்தினுடைய பரப்பளவு கிடைச்சிரும். இதுக்கு வந்து மூலைவிட்டமும் உயரமும் ஒன்றே தான். அடுத்த சம் பார்க்கலாம். 10வது சம் பாருங்கள், படத்தில் காட்டியுள்ள ஏபிசிடி என்ற இணைகரத்தின் பரப்பளவு, பரப்பளவு கொடுத்துட்டாங்க எவ்வளவு, 1470 சதுர சென்டிமீட்டர். இதில் ஏபி வந்து 49 சென்டிமீட்டர், ஏடி வந்து 35 சென்டிமீட்டர். அப்படின்னா நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பிஇ மற்றும் டிஎஃப் ஆகியவற்றின் அளவுகளை காண்க. இப்போ வந்து நம்மளுக்கு பரப்பளவு கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் இதாக இருந்துச்சு ஏபியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உயரம் என்னவாக இருக்கும், டிஎஃப்ஆ இருக்கும். அடிப்பக்கம் ஏடியாக இருந்தால் உயரம் வந்து பிஇ. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ சம் பார்க்கலாம். இப்போ இணைகரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா தெரியும், எனது பி இன்ட்டு ஹெச் சதுர அலகு. இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஏபி வந்து 49 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம், அதுக்கான உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. இப்போ பரப்பளவுனுடைய பி இன்ட்டு ஹெச் பரப்பளவு என்ன கொடுத்துருக்குறாங்க, 1470. இதில் பி வந்து நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிறோம், 49. இப்போ ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், 1470 அப்படி வச்சுக்கிறோம். இப்போ ஹெச் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 1470/49. இப்போ 1470 49 அடிக்கலாம், அப்படின்னா 7 அடிச்சிடலாம், 7 × 7 = 49. இதை 7 அடிச்சிங்கன்னா என்ன வரும், 2 × 7 = 14, 1 × 7 = 7, அப்புறம் 0. இப்போ இதை அடிச்சிங்கன்னா 3 × 7 = 21, 0. இப்போ HC எவ்வளவு, 30 சென்டிமீட்டர். அப்புறம் இதனுடைய ஹெச் அப்படிங்கிறது ஏபி வந்து அடிப்பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா உயரம் வந்து நம்மளுக்கு என்னது, டிஎஃப். அப்படின்னா டிஎஃப்னுடைய அளவு தான் என்னது நம்மளுக்கு, 30. அப்படின்னா டிஎஃப் சமம் 30 சென்டிமீட்டர். அடுத்தது அடிப்பக்கம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அடுத்த அடிப்பக்கம் வந்து B = ஏடி, அதாவது ஏடி வந்து எத்தனை சென்டிமீட்டர் நம்மளுக்கு, 35 சென்டிமீட்டர். அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிஇனுடைய அளவு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அதே மாதிரி B × H எவ்வளவு, 1470. இப்போ பி வந்து எவ்வளவு, 35. ஹெச் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஹெச் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 1470/35, அதே மாதிரி 7 அடித்தா மாதிரி வரும், 5 × 7 = 35, 7 அடித்தா 2 × 7 = 14, 1 × 7 = 0. மறுபடியும் 5 அடித்தோம்னா 4 × 5 = 20, மீதி 1 × 10 = 2 × 10, அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும், 42. அப்படின்னா HC = 42. இந்த ஹெச் வந்து நம்மளுக்கு என்னது, பிஇ. அப்படின்னா பிஇ சமம் 42 சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு ஆன்சர். அடுத்தது 11வது சம் பாருங்கள். 11வது சம் வந்து ஒரு சாய்சதுரத்தின் மூலைவிட்ட அளவுகளின் கூடுதல் 24 மீட்டர், பெரிய மூலைவிட்டத்தின் அளவு சிறிய மூலைவிட்ட அளவை போல் 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவை காண்க. சாய்சதுரம் சொல்லிட்டாங்க, அதில் ரெண்டு மூலைவிட்டம் D1 D2 அப்படிங்கிற ரெண்டு மூலைவிட்டம், அந்த ரெண்டு மூலைவிட்டத்தை கூட்டினா நம்மளுக்கு 24 மீட்டர் ஆகும். இப்போ பெரிய மூலைவிட்டத்தின் அளவு வந்து சிறிய மூலைவிட்ட அளவை போல் 3 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா சிறியதை போல் பெருசு எப்படி இருக்குமாமா, 3 மடங்கு அதிகமாக இருக்கும். இப்போ சிறியது வந்து 2 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா பெருசு எப்படி இருக்கும், அந்த 2 × 3 பெருக்கணும், அப்படின்னா 3 × 6 வரும். அதே மாதிரி தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா, பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்க்கலாம், சாய்சதுர மூலைவிட்ட அளவுகளின் கூடுதல் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 24 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மூலைவிட்டத்தை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ 2வது மூலைவிட்டம் பெரிய மூலைவிட்டமாக வச்சுக்கிட்டு சிறிய மூலைவிட்டத்தை போல் 3 மடங்கு அதிகம், அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், 3D1 அப்படின்னு வச்சுக்கலாம். அது சிறிய, இது வந்து சிறிய மூலைவிட்டம், இது வந்து சிறிய மூலைவிட்டம்.
இது வந்து என்னது பெரிய மூலைவிட்டம். அப்படின்னா பெரிய மூலைவிட்டம் எப்படி இருக்கும், சிறிய மூலைவிட்டத்தை போல் மூன்று மடங்கு. இப்போ இதை ரெண்டையும் கூட்டினா தானே 24, அப்படின்னா டி ஒன் ப்ளஸ் 3 D1 = 24. அப்படின்னா D1 எத்தனை இருக்குது, இங்கே ஒரு இங்கே 3, இது ஒன்று, 4 D1 = 24. இப்போ D1 = 24 பெருக்கல் இருக்கிற சைடு வந்தால் வகுத்தல். அப்படின்னா D1 = 6 4 24. அப்படின்னா D1 வந்து 24. இப்போ அதே மாதிரி D2 கண்டுபிடிக்கலாமா, அப்படின்னா D2 = என்னன்னு போட்டிருக்கோம், 3 D1. அப்படின்னா 3 × D1 வந்து என்னது 6. அப்படின்னா 6 × 3 = 18 மீட்டர். பாருங்கள், 6 ஓட 3 பெருக்குனா 18. இப்போ அடுத்தது நம்ம என்னது பரப்பளவு ஃபார்முலா. சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது, 1/2 D1 × D2 சதுர அலகு. இப்போ 1/2 D1 மதிப்பு 6, D2 மதிப்பு 18. இப்போ அடிச்சு போடலாமா, அடிச்சு என்ன வரும், 9 9 2 18. இப்போ 6 × 9, 6 × 9 பெருக்கினா என்ன வரும், 6 9 54 சதுர மீட்டர். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். 12வது சம் பாருங்கள், ஒருவர் சாய் சதுர வடிவிலான நீச்சல் குளம் ஒன்றை அமைக்க விரும்புகிறார். அதன் ஒரு மூலைவிட்ட அளவானது 13 மீட்டர், மற்றொரு மூலைவிட்ட அளவு இதைப்போல் 2 மடங்கு எனில் நீச்சல் குளத்தின் பரப்பளவை காண்க. மேலும் அதன் தரையை மெருகூட்ட சென்டிமீட்டருக்கு 15 வீதம் மொத்த செலவை காண்க. சரிங்களா, ஒரு அதாவது D1 வந்து 13 சொல்லிட்டாங்க, D2 வந்து என்னதாம்மா இந்த மூலைவிட்டத்தை விட 2 மடங்கு. அப்படின்னா 2 பெருக்கணும்னா நம்மளுக்கு D1 கிடச்சிரும், D2 கிடச்சிரும். அது வந்து பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். அதில் சென்டிமீட்டருக்கு, 1 சென்டிமீட்டருக்கு 15 அப்படின்னா மொத்தம் கிடைக்குது இல்லையா பரப்பளவு, அதுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மூலைவிட்டம் D1 வந்து என்னது 13 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்த மூலைவிட்டம் என்னது, முதல் மூலைவிட்டத்தோட 2 மடங்கு 2 மடங்கு. அப்படின்னா 2 பெருக்கிக்கிறோம், 2 பெருக்குன்னா என்ன வரும், 3 2 6 1 2. அப்படின்னா D2 வந்து 26 சென்டிமீட்டர். இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கணுமா, பரப்பளவு ஃபார்முலா 1/2 D1 × D2 சதுர அலகு. இப்போ அப்ளை பண்ணிக்கலாம், D1 வந்து என்னது 13, D2 வந்து என்னது 26. இதை அடிச்சு போட்டோம்னா என்ன வரும், 1 2 3 2 6. இப்போ 13 13 என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். இப்போ 13 13 169 சதுர மீட்டர். இப்போ 1 சதுர மீட்டருக்கு 15 ரூபா, அப்படின்னா 169 சதுர மீட்டருக்கு அப்படின்னா 15 ரூபாயில் பெருக்கணும். இப்போ 169 15 பெருக்குனிங்கன்னா 9 5 45, மீதி 4 6 30 34, மீதி 3 8, அடுத்தது 9 6 1 5 9 4 13, மீதி 1 8 6 14 1 15, மீதி 1 2. அப்படின்னா 2535 ரூபா நம்மளுக்கு செலவாகும் அந்த நீச்சல் குளத்தை அமைக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது 13வது சம் பார்க்கலாம். 13வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், பரப்பளவு 576 சதுர சென்டிமீட்டரும் உயரத்தை போல் 4 மடங்கு கொண்ட அடிப்பக்கத்தையும் உடைய இணைகரத்தின் உயரம் காண்க. உயரத்தை போல் 4 மடங்கு அடிப்பக்கம் அதிகமாக, அப்படின்னா உயரம்னா ஹெச் வச்சுக்கிறேன், அடிப்பக்கம் வந்து என்ன வச்சுக்கணும், 4H அப்படின்னு வச்சுக்கணும். உயரத்தை போல் 4 மடங்கு அதிகம்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இணைகரத்தினுடைய உயரம் கண்டுபிடிக்கணும். இப்போ இணைகரத்தினுடைய பரப்பளவு என்ன கொடுத்துருக்குறாங்க, 576 சதுர சென்டிமீட்டர். அடிப்பக்கம் B வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன், சாரி உயரம் வந்து ஹெச் வந்து அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ வந்து உயரத்தை போல், இந்த உயரத்தை போல் அடிப்பக்கம் வந்து 4 மடங்கு அதிகம் அப்படின்னா நம்ம எழுதி எழுதிக்கணும், 4H அப்படின்னு எழுதிக்கணும். உயரத்தை போல், இந்த உயரத்தை போல் அடிப்பக்கம் வந்து 4 மடங்கு அதிகம், அப்படின்னா இந்த ஹெச்சோட 4 பெருக்கணும், நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், பி கிடச்சிரும். அப்படின்னா அடிப்பக்கம் இணைகரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா நம்மளுக்கு B × H சதுர அலகு. அப்படின்னா பிங்கிற இடத்துல என்ன போடணும், 4H. இப்போ ஹெச்சுங்கிற இடத்துல ஹெச் போட்டுக்கிறோம். இப்போ பரப்பளவுக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 576 கொடுத்துருக்குறாங்க. இப்போ 4 பிரிக்கிறோம், இங்கே 1 இருக்கிற இடத்தோ 1 4H × H வந்து எனது ஹெச் ஸ்கொயர். அப்படின்னா 576, இப்போ 4H² பெருக்கல் இருக்குது, சமக்குறிக்கின் சைடு வந்து என்ன ஆயிரும், வகுத்தலாக மாறிடும். இப்போ இதை அடித்தோம்னா 1 4 4, மீதி 1 17னா, 4 4 16, மீதி 1 16னா, 144 = H². இப்போ எந்த நம்பரை 2 தடவை பெருக்குனா 144 வரும், 12 12 144. அப்படின்னா
ஹெச் ஸ்கொயர்னா 12 × 12, அப்படின்னா ஹெச்னா என்ன வரும், 12 சென்டிமீட்டர், அப்படின்னா அதனுடைய உயரம் 12 சென்டிமீட்டர். இது மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. உயரத்தை போல் அடிப்பக்கம் வந்து எவ்வளவு, 4 மடங்கு அதிகம். அதனால தான் உயரத்தை போல் 4 மடங்கு அதிகம் எது, அடிப்பக்கம். இதை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம்மு வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 14வது சம் பாருங்க, ஒரு மேஜையின் மேற்பரப்பு சரிவக வடிவில் உள்ளது, அதன் அளவுகள் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன, அதன் மேற்பரப்பு மீது கண்ணாடி பொறுத்த 10 சதுர சென்டிமீட்டருக்கு 6 வீதம் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் கொடுத்துட்டாங்க பாருங்க, இது வந்து இணைப்பக்கங்கள், இதில் ஒரு அளவு 150, இன்னொரு அளவு 200. இது வந்து உயரம், பரப்பளவு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இணைப்பக்கங்கள் ஏ வந்து என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, 200 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது பி வந்து 150 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது உயரம் வந்து 50 சென்டிமீட்டர். அடுத்து நம்மளுக்கு சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா தெரியும், என்னது, 1/2 × h × a + b சதுர அலகு. இப்போ 1/2 அப்படியே போட்டுக்கிறோம், ஹெச் வந்து 50 போட்டுக்கிறோம், ஏ வந்து 200 ப்ளஸ் பி வந்து 150. இப்போ ரெண்டையும் 50 அடித்தோம்னா 25 × 2 = 50, 25 போட்டுக்கலாம். இதை ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 350. இப்போ இதை பெருக்கிக்கலாம், 35யும் 25யும் பெருக்கலாம், கடைசியில் அந்த 0 சேர்த்திக்கும், 5 × 5 = 25, மீதி 2, 5 × 3 = 15, 15 × 16 = 17, 2 பெருக்குனிங்கன்னா 10, மீதி 1, 3 × 2 = 6, 1 = 7. அடுத்தது இங்கே 5, 7, 7 × 1 = 8. இப்போ இந்த 0 சேர்த்தணும் இல்லையா, அப்படின்னா 8750 சதுர சென்டிமீட்டர். இப்போ இதில் 10 சதுர சென்டிமீட்டருக்கு நம்மளுக்கு எவ்வளவு ஆகுமா, 6 ரூபா நம்மளுக்கு செலவாகும். இப்போ பாருங்க, 10 சதுர சென்டிமீட்டருக்கு 6 ரூபா ஆகும் அப்படின்னா 8750 அப்படின்னா 10 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்படின்னா 8550 பத்தால் வகுக்கணும், பத்தால் வகுத்தா 757 சதுர சென்டிமீட்டர். இப்போ 875 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னா 875 6 பெருக்கிறோம். இப்போ பெருக்குனிங்கன்னா என்ன வரும், 6 × 5 = 30, மீதி 3 7 × 6 = 42 3 = 45, மீதி 4 8 × 48 = 52, அப்படின்னா 5250 ரூபா செலவாகும் நம்மளுக்கு, 5250 ரூபா நம்மளுக்கு செலவாகும். இங்கே ஏன் பத்தால் வகுக்கணும்னு புரியுது இல்லையா, ஏன்னா 10 சதுர சென்டிமீட்டருக்கு 6 ரூபா ஆகுது அப்படிங்கிறனால தான் நம்ம 10ஆல் வகுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது 15வது சம் பார்க்கலாம். அறிவு என்பவருக்கு சொந்தமான ஏபிசிடி என்ற நிலம் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகள் கொண்டது, அதில் ஏபிஇஎஃப் என்ற பகுதி மட்டும் விளைச்சலுக்கு பயன்பாட்டில் உள்ளது, இ என்பது சிடியின் மையப்புள்ளி ஆகும், விளைச்சல் நிலத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த பிசியினுடைய மையப்புள்ளி வந்து நம்மளுக்கு இ, அப்படின்னா இந்த அளவும் இந்த அளவும் சமம் இல்லையா, அப்படின்னா 24 அப்படின்னா மையப்புள்ளினா நடுவில், அப்படின்னா 24 இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி, அப்படின்னா இது என்னது, 12 சென்டிமீட்டர், சாரி 12 மீட்டர். அப்படின்னா பாருங்க, இணை பக்கங்கள் வந்துருச்சு, இது உயரம் வந்துருச்சு, அப்படின்னா இதனுடைய பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா இது என்ன வடிவம் நம்மளுக்கு, சரிவக வடிவம். இப்போ பார்க்கலாம் பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து சரிவகம் அப்படின்னாலே இணைப்பக்கம் இல்லையா, இணைப்பக்கம் வந்து ஏ வந்து 24 மீட்டர் எடுத்துக்கலாம், அதே மாதிரி பி வந்து 12 மீட்டர். ஏன் அப்படின்னா 24 பாதி வந்து 12, ஏன்னா மையப்புள்ளின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அடுத்தது உயரம் வந்து எவ்வளவு, 18 மீட்டர். அப்படின்னா நம்மளுக்கு சரிவகத்தின் பரப்பளவு, சரிவகத்தின் பரப்பளவு தெரியும், 1/2 × h × a + b சதுர அலகு, அப்படின்னா 1/2 × h எவ்வளவு, 18, ஏ வந்து 24, பி வந்து 12, இதை அடித்தோம்னா என்ன வரும், 9. இப்போ 9 × இப்போ இதை கூட்டினா என்ன வரும், 36. இப்போ இதை பெருக்கலாமா, 9 × 6 = 54, மீதி 5 9 × 3 = 27, 27ஓட 5 கூட்டினோம்னா 28 21 30 31 32, அதான் 324 சதுர மீட்டர். அப்படின்னா அந்த விளைநிலத்தினுடைய பரப்பளவு வந்து 324 சதுர
மீட்டர். ஓகே, இந்த சம்மோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.